அன்புள்ளங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்குறது பார்த்திங்கன்னா, ஒரு 4 ஏக்கரா செம்மண் பூமி, அருமையான செம்மண் பூமி விற்பனைக்கு வந்திருக்குதுங்க. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம்ங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குற மாதிரி இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்துலேயும் பெல் பட்டன் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ரெகுலராக வந்துக்கிட்டே இருக்குங்க. இந்த பூமி பார்த்திங்கன்னா கரெக்டாக 4 ஏக்கரா செம்மண் பூமிங்க, வாஸ்து பிரகாரமான செம்மண் பூமிங்க விற்பனைக்கு வந்திருக்குதுங்க. இது எந்த ஏரியாவில் அமைஞ்சிருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் டு பொள்ளாச்சி மெயின் ரோட்டுக்கு ரொம்பவுமே பக்கத்துலேயும் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க. தாராபுரம் டு பொள்ளாச்சி மெயின் ரோட்லேருந்து நடந்து போகிற தூரத்துலேயும் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க. குடிமங்கலம் ஏரியாவில் அமைஞ்சிருக்குதுங்க. அருமையான செம்மண் பூமிங்க. இந்த பூமியில் பார்த்திங்கன்னா வாஸ்து பிரகாரமான வீடு ஒன்று அமைஞ்சிருக்குதுங்க, குபேர மூலையில். அதுபோக பார்த்திங்கன்னா ஜலமூலையில் கூட்டு கிணறு இருக்குதுங்க, சர்வீஸ் இல்லைங்க, கூட்டு கிணறு மட்டும் இருக்குதுங்க. மற்றபடி பிளைன் லேண்டாக தான் வருங்க உங்களுக்கு. திருமூர்த்திமலை ஆழியார் வாய்க்கால் பாசனம் இந்த பூமிக்கு இருக்குதுங்க. வாய்க்காலுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா இந்த பூமி அமைஞ்சிருக்குது. அருமையான செம்மண் பூமிங்க, சமசதுரமான பூமி, வாஸ்து பிரகாரம் வந்துடுதுங்க இந்த பூமி. இதுதான் பார்த்திங்கன்னா இந்த குபேர மூலையில் அமைஞ்சிருக்கிற வீடுங்க. அருமையான வீடு ஒன்று இருக்குதுங்க. காம்பவுண்ட் வாலும் லெட்டின் பாத்திரம்லருந்து பார்த்திங்கன்னா அருமையாக இருக்குதுங்க வீடு, புது வீடு தான் இந்த செம்மண் பூமிங்க. அருமையான செம்மண் பூமி. பக்கத்தில் எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லா தோப்பு தானுங்க, மல்பெரி தோப்பு, அந்த மாதிரி விவசாயம் பண்ணிகிட்ருக்கிற ஏரியா தான். இந்த பூமியும் பார்த்திங்கன்னா விவசாயம் பண்ணிகிட்ருக்கிறது. அடுத்தது பார்த்திங்கன்னா மக்காசோளம் ஃபுல்லாக போடுவாங்க. இனிமேல் தான் பார்த்திங்கன்னா காடை ரெடி பண்ணுவாங்க. ஏன்னா வருஷம் ஒரு கிராப் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா மாடு மேய்ச்சிட்டு அந்த மாதிரி யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. பிளைன் லேண்டை தான், அருமையான வீடுங்க, வாஸ்து பிரகாரம் இருக்குது. இந்த பூமியை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா வீடு இருக்குதுங்க. குபேர மூலையில் வீடு இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வீடு வந்து அமைஞ்சிருக்குதுங்க, அது பிரச்சனை இல்லை. இந்த பூமி வாங்கினோம்னா நம்ம கிணறு சர்வீஸ் மட்டும் தனியாக அரேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்குங்க. நம்ம அருமையான ஒரு ஃபார்ம் லேண்டு பண்ணோன்னு அப்படின்னு ஒரு ஐடியா இருந்துச்சு அப்படின்னா கிணறும் சர்வீஸும் அரேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்குங்க. மற்றபடி வாய்க்கால் பாசனம் இருக்கிறதுனால தண்ணிக்கு பிரச்சனை இல்லைங்க. அருமையான பூமி, இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அருமையான பூமிங்க. உங்களுக்கு விவசாயத்தோடு செட்டில் ஆகணும்னு நினச்சிங்கனாலும் இது ஒரு அருமையான பூமிங்க. கிளமேக்கிலேருந்து ஃபுல்லாகவே இந்த பூமிக்கு இருக்குது. விவசாயம் பண்ணிவிட்டு அடிஷ்னலாக கோழி பண்ண வர இது போடுற மாதிரி ஒரு ஐடியா இருந்துச்சுனாலும் இந்த பூமி வந்து சூட்டபுளாகுங்க. தார் ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா 20 அடி தடம்ங்க, தெளிவான தட வசதி, 20 அடி தடம் இருக்குதுங்க. கட்ரோடு தார் ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 150 அடி போனோம்னா உள்ளே போனோம்னா இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க. அதே மாதிரி பொள்ளாச்சி தாராபுரம் மெயின் ரோட்லேருந்து ரொம்பவும் பக்கத்துலேயே இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க. அருமையான ப்ராப்பர்ட்டி, அளவான பட்ஜெட்டு தான் சொல்கிறாங்க. இதே லொக்கேஷனில் பார்த்திங்கன்னா மெயின் ரோட்லேருந்து 1.5 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் தள்ளியே பார்த்திங்கன்னா தார் ரோட்டு மேலே 46 லட்சம் ரூபாய்க்கு வியாபாரம் ஆகிருக்குதுங்க. அதே கம்பேர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இது வந்து ரேட்டு ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் சொல்கிறாங்க. மெயின் ரோட்டுக்கு ரொம்பவுமே பக்கம்ங்க, பஸ் ஸ்டாப்புக்கெல்லாம் பக்கம்ங்க. பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா பேங்க்கு, இந்த மாதிரி எல்லாமே ஒரு பெட்ரோல் பங்க்கு, பேங்க்கு, நல்லா ஒரு டெவலப் ஆகிட்டுருக்கக்கூடிய ஒரு லொக்கேஷனில் தான் இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குதுங்க. இதுதான் பார்த்திங்கன்னா இந்த பூமியில் இருக்கக்கூடிய வீடுங்க. வந்ததுமே நாம் தங்கலாங்க, வந்ததுமே பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து செட்டில் ஆகலாங்க. அந்த மாதிரி வந்து அருமையான வீடுங்க, அளவான வீடு. இந்த 4 ஏக்கராவுக்கு பார்த்திங்கன்னா அளவான வீடுங்க இந்த வீடு. வந்ததையுமே பார்த்திங்கன்னா செட்டில் ஆகணும்னு நினச்சிங்கன்னா வந்ததையுமே எங்களுக்கு வீடோட ஒரு தோட்டம் இருந்ததுன்னா சௌரியமாக இருக்கும்னு நினச்சிக்கிறவங்களுக்கு வந்து சூப்பரான பூமிங்க. வந்ததையுமே நம்ம செட்டில் ஆகிற மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்குதுங்க இந்த பூமியில். அருமையான பூமிங்க, 4 ஏக்கராங்க, மிஸ் பண்ணிட வேண்டாங்க. இதனோட விலை நிலவரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற மார்க்கெட்டு விட விலை வந்து கம்மியாக தான் சொல்கிறாங்க. ஏக்கரா 40 லட்சம் ரூபா தான் கேட்குறாங்க. இந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா 46 லட்சம் ரூபாய்க்கு வியாபாரமே ஆகிருக்குதுங்க. இது வந்து 40 லட்சம் ரூபா தான் கேட்குறாங்க. உடனே நீங்கள் நம்ம பேசி உடனே கிரைய பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இன்னுமே கம்மி பண்ணி பேசலாங்க ரேட்டு. நேரடியாக பார்த்திங்கன்னா நேரடியாக வந்தீங்கன்னா உடனே பூமி பிடிச்சிது அப்படின்னா
உடனே பார்த்தீங்கன்னா கிரையை மாட்டுற மாதிரி ஒரு ஐடியா இருந்ததுன்னா நேரிலே காட்டுக்காரர்கிட்டே உட்காந்து நேரிலே எவ்வளோ கம்மியாக பேச முடியுமோ கம்மியாக பேசி வியாபாரம் பண்ணிக்கலாங்க. அருமையான ப்ராப்பர்ட்டி மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த பூமியை பார்க்கணும் அப்படின்னா டிஸ்பிளேயில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற என்னோடய நம்பருக்கு கால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பார்த்துக்கலாங்க. 9600008289. நன்றி, நன்றி, வணக்கம் நண்பர்களே.